இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிராவல் அட்வைசர். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா, கேரள மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் இருக்கேன். எஸ், திருவனந்தபுரத்தில் இருக்கேன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான சூப்பரான ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்பெஷல் வீடியோ நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2 டேஸ் முன்னாடிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க சர்வீஸை, புது சர்வீஸ் இது. அது எங்கேருந்து கேட்டிங்கன்னா, திருவனந்தபுரத்துலேருந்து நம்ம மதுரை சிட்டிக்கு, மதுரைக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டேரக்ட் சர்வீஸே கிடையாது மதுரைக்கு, ஃபஸ்ட் டைம் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸு ஆப்ரேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, புளியங்குடி, ஸோ புளியங்குடியிலேருந்து பஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து தென்காசி செங்கோட்டை வழியாக திருவனந்தபுரம் வந்துடுறாங்க. இப்போ தான் வந்தாங்க. இங்கேருந்து கிளம்பி நைட்டு 10 மணிக்கு போய் ரீச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 270 கிலோமீட்டர் இந்த ஊரில், அதாவது திருவனந்தபுரத்துலேருந்து மதுரை வரைக்கும். ரூட்டு பார்த்தீங்கன்னா தென்காசி ரூட்டு, திருவனந்தபுரத்து வந்து செங்கோட்டை, தென்காசி, புளியங்குடி, ராஜபாளையம் வழியாக மதுரையை பிரிச்சிடுறாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரூட்டில் மதுரை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க நம்ம டிஎன்எஸ்சிசி பஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்து, குறிப்பாக திருவனந்தபுரத்து வந்து நாலு எப்பவும் பஸ் இருக்கும், அப்புறம் கன்னியாகுமரி பஸ் இருக்கும். தாண்டி வந்து ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா, காயல் பட்டம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஆறுகள் பிரான்ச்சோடது. பட் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா புளியங்குடி பிரான்ச்சு, தென்காசி வழியாக திருவனந்தபுரம் வந்து திருவனந்தபுரத்துலேருந்து மதுரை போகிறாங்க. ஸோ ஒரே சர்வீஸ் தான், இங்கேருந்து தான் கிளம்ப முடியும், அங்கேருந்து வர முடியாது. ஸோ இங்கேருந்து போகிறவங்க ஈஸியாக மதுரைக்கு போய்க்கிடலாம், ஷார்ப்பாக 10 மணிக்கு போயிடுவாங்களாம். 9:30 to 10, அது டிபெண்ட்ஸ் அப்பா தி டைமிங் பொறுத்து, டிராஃபிக் பொறுத்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் 10 o'clock போயிடுவாங்க. ஸோ சூப்பரான சர்வீஸு, யாராவது மதுரைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. திருவனந்தபுரத்துலேருந்து இல்லைனா நீங்கள் மாறி தான் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த சர்வீஸு மதுரைக்கு மட்டும் இல்லை, தென்காசி தாண்டி, அதாவது தென்காசி வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி சர்வீஸ் போயிட்டுருக்கு. கேரளா டிசி நிறைய சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க செங்கோட்டை தென்காசி வரைக்கும். பட் தென்காசி அடுத்து இப்போ புளியங்குடி, கடையநல்லூர், ராஜபாளையம், திருமங்கலம், மதுரை அந்த மாதிரி ஊருக்குலாம் வந்து டைரக்ட் சர்வீஸ் கிடையாது. அந்த செட்சில் பார்த்தீங்கன்னா கொல்லை வரைக்கும் கேரளா அடிசி போயிட்டுருக்கு. பட் திருவனந்தபுரத்துக்கு சர்வீஸே கிடையாது. ஸோ அதுதான் வந்து கண்டிப்பாக இதை பூர்த்தி செய்ய போகுது இந்த பஸ் சர்வீஸு. ஸோ வாங்க நம்ம பஸ் ஜேர்னியை நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கை காமிங்க. சூப்பர் முனிராஜனா, இப்போ நம்ம வண்டி எடுத்து ஓட்ட போகிறாரு. ஸோ ஷார்ப்பாக 1:15 நம்ம வண்டி திருவனந்தபுரம் கேரளா அடிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூவாயிட்ருக்கு.
டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தென்காசிக்கு நிறைய பேர் லோடாக இருக்குது, தென்காசிக்கு நிறைய பேர் வருவாங்க. மதுரைக்கு ரொம்ப சுத்தம் தான், அதே மாதிரி இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் மதுரைக்கு. ஒருவேளை தென்காசி செங்கோட்டையிலேருந்து நிறைய பேர் வருவாங்க மதுரைக்கு. சியூ திருவனந்தபுரம், சியூ சிவநாகன். நேராக போனீங்கன்னா இங்கே திருவனந்தபுரம் டு நாகர்கோவில் போகிறது. நம்ம லெஃப்ட் எடுத்து தென்காசி போகிறோம். தென்காசி ரூட்டு ஸ்டேடியத்தை பாருங்க, சூப்பராக ஸ்டேடியம், ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம். திருவனந்தபுரம் கார்பரேஷன், கார்பரேஷன் ஆஃப் திருவனந்தபுரம் சிட்டி கார்பரேஷன். கைஸ், நான் டிக்கெட் பே சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல இருந்து மதுரை வரைக்கும் 280 ரூபீஸ் வாங்குறாங்க. 280 ரூபா கிலோமீட்ரு, ஒரு 270 கிலோமீட்டர் வரும். இன்டர்ஸ்டேட்னால கொஞ்சம் டிக்கெட் பே கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. செங்கோட்டை இங்கேருந்து 89 கிலோமீட்டர், 1:45. அலிக்கோடு நம்ம வந்திருக்க ஏரியா, இங்கேருந்து நெடுமங்காடு 5 கிலோமீட்டர். கைஸ், நம்ம வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா நெடுமங்காடு. இப்போ டைம் பாருங்கள், 2 மணி ஆச்சு. ஸோ 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நெடுமங்காடு பஸ் ஸ்டாண்ட். தலைவரை கவர் பண்ணவே இல்லை உங்களை. உங்க பேர் சொல்லுங்களே. வெங்கடேஷா? வெட்டுவேல். வெட்டுவேல், நீங்களும் புளியங்குடியா? அவர் புளியங்குடி. Thank you.
கிளைமேட் தாங்க வேற லெவல், சூப்பரா இருக்கு கிளைமேட், அருமையா இருக்கு, அழகா இருக்கு. இந்த ஹில்ஸ்ல போறது நமக்கு வந்து ஒரே வெயில் இல்லாம அழகா இருக்கு. கேரளா போயிருக்கோம் கைஸ். நம்ம வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா பாலோடு. டைம் பாருங்களேன், 2:35. டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி எக்ஸாக்டாக. இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மடாதாரங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ ஜேர்னி சூப்பராக போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, அருமையான கிளைமேட். ஸோ ஆனால் இந்த கூலிங் இல்லை, மழை மோனமாக இருக்குது, நான் கூலிங் இல்லாமல் வெயில் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குளத்துப்புள்ளவா ஸ்டேஷன். எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன், சுற்றி மரங்கள் மலைகள், எந்த கடையும் கிடையாதுங்க. ஒன்லி பஸ் ஸ்டேஷன் அண்ட் டெப்போ இருக்குது. டெப்போ நம்ம பஸ் குளத்துப்புள்ள. ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம வண்டி கிளம்புது. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா சபரிமலா. கேரளா ஸ்பெஷல் கைஸ். நீங்கள் பார்த்துட்டுருக்குது டேம், தென்மலா டேம், எக்கோ டூரிசம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து தூத்துக்குடி எறணாகுளம் வந்தோம் இல்லையா, ஸோ அந்த ரோடு தான் அது. நைட் டைம் கலந்துருக்குல்ல
இதுதான் டெர்மினல் டேம். கல்லடா இரிகேஷன் ப்ராஜெக்ட் கைஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, தென்மலா டேம் இருக்கு இல்லையா, தென்மலா டேம் பக்கம் தென்மலா டேம் ஸ்டாப்பிங் இறங்கியிருக்காங்க. ஒரு சின்ன டீ பிரேக்கு, ஒரு 5 மினிட்ஸ் இங்கே நிற்கும். இங்கேருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும் ஆஃப்டர் 5 மினிட்ஸ். பாருங்க, தென்மலாவில் நிற்கிறோம். ஜெயிலர் போஸ்ட் வைக்கிறது வருங்க, தலைவர் கலெக்டர் இங்கே வந்தோம். பிளாக் பஸ்டர் 3 வீக். நம்ம டேமுக்கு மட்டும் நிற்கிறோம், உள்ளே போக முடியாது. நம்ம 5 நிமிஷம் பிரேக்னால நம்ம பஸ் நிற்கிது இங்கே. வாழைப்பழம் பச்சியா? நாங்கள் ஏத்தக்காய் பச்சிமோம். ஏத்தக்காய் பச்சியா? கே இங்கே ஏதோ ஒன்று. இது மலையாளத்தில் ஏத்தக்காய் பச்சியா, தமிழ்நாட்டில் நேந்திரப்பழம் வாழைப்பழம். இது எப்பவும் இங்கே வந்து சாப்பிடுவேன், இங்கே இல்லை கேரளாவில் இங்கே தான் சாப்பிடுவேன். இந்த டேமில் என்னென்ன பண்ணுறேன் பாருங்கள். குட்டவாஞ்சி சஃபாரி, போட்டிங், ஜங்கிள் சஃபாரி, ஜங்கிள் கேம்பிங், பம்பு ஹட் கேம்பிங், ட்ரெக்கிங் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கிளம்பிடுவாங்க. ஸோ வாங்க, நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். லெஃப்டில் போனால் சபரிமலா போனூர், ரைட் எடுத்தோம்னா செங்கோட்டை. இங்கே இருந்தால் ரூட் டைவர்ட் ஆகும். திருவனந்தபுரம் அப்படியே வரணும், கொல்லம் அப்படியும் போகலாம், தென்மலா டேம் மூலியம் போகலாம். இப்போ இந்த ரூட்டில் கொட்டாருக்கிறா, புனலூர், கோட்டையும் எல்லாம் போகலாம். பதிமூணு தூண் பாலம், இதுதான் ஃபேமஸான பாலம். செங்கோட்டை கொல்லம் ரூட்டில் உள்ள மிக முக்கியமான பாலம் இதுதான். சூப்பரான கிளைமேட்டுங்க, ட்ரிஸ்லிங், பெரிய மழை கிடையாது பட் லைட்டாக பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க. பச்சை பசின் கிரீனரி பாருங்க, மேலே பாருங்க, மலைக்கு மேலே மலை முகடுகள். நம்மடி கொட்டாக்கரா கோட்டை 13 கிலோமீட்டர், கோட்டை வாசல் 3 கிலோமீட்டர். ஆரியங்காவ் 4:25 ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கேரளா பார்டர் ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆரியங்காவ், தமிழ் நேம்லாம் தெரிஞ்சு பாருங்கள். ஸோ நம்ம பார்டர் நெருங்கிட்டோம். இந்த 5 மினிட்ஸ் நம்ம தமிழ்நாடு கடந்துடுவோம், சாரி கேரளா கடந்துடுவோம். போக போக மழை கூடிகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், செம மலை, ஒன்றுமே தெரியல, ஸ்லோவாக தான் போயிட்டுக்காரண்ணா. இதுதான் பார்டரு, கேரளா விட்டு வெளியே வந்துட்டான் இல்லையா. இது வந்து நம்ம ஸ்டேட் ஆரம்பிக்குது, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, கேரளா முடிஞ்சு.
இருந்து மதுரை பார்த்தீங்கன்னா 165 கிலோமீட்டர். போலீஸ் செக் போஸ்ட் புள்ளியா இருக்கு. இந்த இடம்லாம் பச்சை பசைன்னு இருக்கும், இப்போ கருது இருக்குதாங்க, அழகாக இருக்கும். இங்கேருந்து வரும்போது ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸுக்கு கீழே சூப்பராக இருக்கும் பார்க்குறேன். கைஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம் செங்கோட்டை. செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் கேஸ். இப்போ டைம் பாருங்க, 5:05 இருக்கு. தெரியுது பாருங்க, காசி விஸ்வநாதன் கோயில் கோபுரம் தென்காசி. தென்காசி ஜங்ஷன், தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்ட். கைஸ் ஐயா பாருங்க, 5 ஹால் ஷார்ப்பா 4 ஹவர்ஸ் கைஸ். 1.5 ஹாலுக்கு வண்டி எடுத்தாங்க திருவனந்தபுரத்தில், இப்போ 5 ஹாலுக்கு பாடி விட்டாங்க. 4 மணி நேரம் ஷார்ப்பா அண்ணன் ஓட்டி விட்டாரு. ரொம்ப மழை பெஞ்சிச்சு, டிராஃபிக் ஜாம் இருந்துச்சு, அங்கெங்கே இருந்தால் கூட அண்ணன் சூப்பராக ஓட்டி வந்தார். இப்போது அடுத்த கான்செப்ட் பண்ணால் தென்காசி முதல்ல கரெக்டாக தான் போவார், வேறு வழி இல்லை. டயத்துக்கு போகணும், 9:30 போயிடணும்ல, 9:30 போயிடணும், 9:30 போயிடணும். ஸோ இங்கே ஒரு 5 நிமிஷம் பிரேக்கு, இதை விட்டா அடுத்து சிறச்சிறச்சதும் போயிட்டே கொஞ்சம் மதுரைக்கு. நிறைய ஸ்டாப் இருக்குது பட் குயிக்காக போகணும். ஸோ அதான் மதுரை 148 கிலோமீட்டர், செங்கோட்டை 8 கிலோமீட்டர். இப்போ நம்ம கடையை நல்லா ரீச் பண்ணிட்டோம். இப்போ நேரம் சரியாக 5:50.
கொடையநல்லூர் பஸ் ஸ்டாண்ட். கயத்தை பாருங்க, 6:20 5 மணி நேரம் ஆயிடுச்சு. 5 hours திருவனந்தபுரத்துல புளியங்குடி வரைக்கும் புளியங்குடி பஸ் ஸ்டாண்ட், புளியங்குடி நகராட்சி பேருந்து நிலையம். நமக்கு முன்னாடி கோயில் பிடிச்ச மட்டும் பஸ் நிற்கும். வாசுதேவ நல்லூர் வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இங்க நல்லா மழை பெய்யுது. ராஜபாளையம் வந்தாச்சு. இப்ப டைம் பாருங்க, 7:40. ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட். கைஸ், அழகாபுரிக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் ஆஃப் போட்டிருக்காங்க நம்ம பஸ்ஸு. ஸோ மோஸ்ட்லி இங்கெல்லாம் ஆம்னி பஸ் தான் நிற்கும், லாங் ரூட் பஸ்ஸு. நம்ம பஸ்ஸும் ஒரு ஒன் ஆஃப் தி லாங் ரூட் பஸ் தான். பாருங்கள், அந்த பக்கம் செங்கோட்டை போக வேண்டிய நிற்கிது. சென்னை போகிறது, சென்னை அண்ட் பெங்களூர் போகிறது. அதோட நம்ம பஸ் நிற்கிது. ஸோ ஒரு 11:30 சாப்பிட்டதான். அதனால் இங்கே 10 மினிட்ஸ் நிற்கும், 10 to 15 மினிட்ஸு. ஸோ டின்னர் முடித்த பிறகு நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகும். திருமங்கலம்
மோட்டர் ஸ்பீடை பாருங்க. கைஸ் ராமேஸ்வரம் ரிங் ரோடு ஆச்சு, ரைட் எடுத்தா ரைட்ல போனீங்கன்னா ராமேஸ்வரம், லெஃப்ட்ல போனீங்கன்னா தெப்பக்குளம், நேரம் போனா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட். ரொம்ப நன்றி, தேங்க்யூ, நீ அலோ பண்ணதுக்கு சூப்பர், தேங்க்யூ அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஒரு வழியா மதுரை மாட்டுத்தாவணி வந்து ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட எப்போ ஏறணும், ஒன்னே ஆளுக்கு ஏறணும், இப்போ பார்த்தீங்கன்னா 10:05. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம், அதாவது 9 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் அட்வான்ஸாக வந்துட்டோம். டயர்டாயிடுச்சு, ஏன்னா அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா. தென்காசி மேலேருந்து வரும்போது சூப்பராக தான் வந்தோம், ஹில்ஸில் சூப்பராக வந்தோம், தென்காசி வந்தோம். எங்கே லேப்ஸ், அதாவது எங்கே நம்ம டிலே ஆகணும் அப்படின்னா 9:30க்குலாம் வந்திருக்கணும் இந்த பஸ்ஸு, 9:30, 9:40 சொல்லியிருப்பேன் வீட்டு ஸ்டார்டிங்கில், 9:40க்குலாம் வந்திருக்கணும் அப்படின்ட்டு. எதனால டிலே ஆச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் கிளியராக தெரிஞ்சது. ஒன்று பார்த்தீங்கன்னா சரியான மழை, ராஜபாளையத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, செம்ம மழை ராஜபாளையம் ஸ்ரீவில்லித்தூர் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பஸ்ஸோட லைட்டிங்கு, ஸோ லைட்டிங் ரொம்ப மோசம், விசிபிலிட்டி சரியாகவே தெரியல. ஸோ பார்க்கும்போது தெரிஞ்சது அந்த மலைக்கும் லைட்டிங்கும் சுத்தமாக தெரியல, வாஸ் அவுட்டு. அதனால ஸ்லோவாக தான் வந்தார், அவ்வளோ பிக்கப் கிடையாது, அங்கேயே டிலே ஆச்சு, அப்பயும் நினச்சி ஆகா மாட்டிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரெண்டு ரீசனால தான் இந்தளவுக்கு டிலே ஆச்சு. மற்றபடி ஓவரால் டிரைவிங்லாம் சூப்பராக பண்ணாப்புல. ஸோ இவங்க வந்து பெர்மனண்ட்டாக கிடையாது, ஸோ எப்போ தான் வருவாங்க, ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்காங்க, நாலு கழிச்சு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான், ஆனால் சூப்பராக ஓட்டி வந்தாங்க, ரெண்டு பேருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அழகாக சூப்பரான ஹில்ஸ் ட்ரைவ் பார்த்துருப்பீங்க, அருமையாக டேயில் கவர் பண்ணோம். இதே ஹில்ஸ் நம்ம வந்து நைட்டில் ட்ரைவ் பண்ணோம் தூத்துக்குடிலேருந்து எர்ணாகுளத்துக்கு, பட் இந்த டைம் வந்து டேயில் நீட்டாக கவர் பண்ணிட்டோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்கிறீங்களா கைஸ்? ஸோ வந்தாச்சு, இறங்கியாச்சு மதுரை மாட்டுத்தாவணி 10:05. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ கண்டிப்பாக பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஸோ தட் நம்ம போகிற வீடியோ அடுத்த ஒரு உங்களுக்கு கிட்ட ஆகும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.